நண்பர்களே மீண்டும் உங்களை ஆதம் தமிழ் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்றைக்கு நம்ம நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் கடல்சார் தொன்மை தமிழர் ஆய்வாளர் மரியாதைக்குரிய திரு ஒரிசா பாலவர்கள். ஐயா வணக்கம். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. இந்த நேரத்துல வந்து உலகம் முழுக்க வந்து இந்த கொரோனா பாதிப்புனால மக்கள் அனைவரும் வீட்டுக்குள்ளதான் முடங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போதுதான் தளர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளியில சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. கேள்விகளுக்குள்ளலாம் போகிறதுக்கு முன்னாடி, நீங்க வந்து இயல்பிலேயே உலகம் சுற்றும் வாழ்வரா இருந்துகிட்டு இருந்தீங்க, எல்லா நாடுகளும் தொடர்ந்து பயணப்பட்டு இருந்தீங்க, தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருந்தீங்க. வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு இருக்கிறது எப்படி இருக்கு? ஒரு ஆய்வாளரா நீங்க எப்படி நாட்களை கழிச்சுக்கிட்டு? வழக்கமாக நான் நிறைய ஆன்லைன்ல இருப்பேன், அதனால இது வந்து எனக்கு வந்து ஒரு பழக்கமா தான் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஓய்வு நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா தொடர்ந்து அலைஞ்சிட்டு இருக்கோம், ரெண்டு நாள் ஓய்வு கிடைக்காதா, மூணு இப்ப ஓய்வு கொஞ்சம் அதிகமா கிடைச்சிருக்கு. நம்ம சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம்னுவாங்களே, அந்த மாதிரி இது அதிகமா கிடைச்சிருக்கு. இது பழக்கம் ஆயிடுச்சு. இப்ப கரோனாவில பழக்கமான மாதிரி ஆயிடுச்சு. முதல் ஒரு 5-6 நாள் ரொம்ப ஒரு மாதிரியா இருந்தது, இப்ப வந்து பழக்கம் ஆயிடுச்சு. இப்ப நம்மளால இணையவழியில இயங்கிட்டு இருக்கோம். நாங்களாம் 95 இணையவழியில இருக்கிறவங்க, ப்ராஜெக்ட் மதுரை காட்டுல இருந்து 2000 ஒரு 5 மெயில் அமிச்சாலே மெயில் பாக்ஸ் நிரம்பிருன்ற காட்டுலயும் இருந்தவங்க, அதனால இது பழக்கம் ஆயிடுச்சு. ஆனா இந்த தேவையில ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிஞ்சிருக்கு. என்னதான் வந்து வணிகத்துக்காக ஒரு செயற்கையான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் இந்த மாதிரி வாழ்க்கை ஒண்ணு இருக்குன்னு மக்களை புரிய வச்சு. அதாவது இன்ஆர்கானிக் ஒரு கெமிக்கல் வேல்யூல ஆரம்பிச்சு பணம் ஈட்டுறதுதான் முக்கியம், மக்கள் உயிர் போனா என்ன, அந்த மாதிரியான காலத்துல வாழ்ந்து ஒரு இயந்திரமயமா இருந்த மக்களுக்கு இந்த வாழ்க்கை வந்து எதிர்பாராமல் கிடைச்ச ஒரு வாழ்க்கை. ஐயா, இப்போ நீங்க ஒரு ஆய்வாளர் அப்படிங்கிற பார்வையில இப்போ வீட்டுல நீங்க எப்படி எல்லாம் இதை வந்து கழிச்சிங்க அப்படின்னு சொல்றீங்க, ஆனா இன்னொரு பார்வையை நீங்க பாத்திருப்பீங்க. இந்த கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கிற நாடுகளுக்கு புதிய ஒரு விஷயம். ஏன்னா ஏற்கனவே ஒரு பழக்கப்பட்ட விஷயம் இருந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துக்கலாம். ஆனா ரொம்ப புதிய வகை விஷயமா இருக்கு. ஒரு ஆய்வாளர் அப்படிங்கிற பார்வையில இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிற விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? உலக நாடுகள் எப்படி கையாண்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஆய்வாளர் இதுல இப்ப நாங்கெல்லாம் கம்ஃபர்டபுள் ஜோன்ல தான் இருக்கோம். ஏன்னா ஒரு 6 மாதம் வாழக்கூடிய தேவையான பணம் இருக்கு. அதே சமயத்துல ஒரு 6 மாதமோ 1 வருடமோ தற்சார்பு வாழ்க்கையில நான் ஏற்கனவே ஒரு 5-6 வருஷமா ரெடி ஆயிட்டோம். நம்மளுடைய கொடுத்த பயிற்சியில நாங்கெல்லாம் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சூழலை எதிர்பார்த்திருந்தோம். நமக்கு வேண்டிய அரிசி, நமக்கு வேண்டிய காய்கறிகள், நமக்கு வேண்டிய நீர், நமக்கு வேண்டிய தற்சார்பு மின்சாரம், இது எல்லாமே இது எதிர்பார்த்து நாங்கள் வச்சிருந்தோம். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் வரும் நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனா இப்ப என்னன்னா உலகத்துல இப்ப 2-3 பணக்காரங்க அவங்களுக்கு தேவையானதை வச்சுக்கிறாங்க. நடுத்தர வாழ் மக்கள், ஒரு கடலிலேயே வாழ்ற மக்கள் வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு. அதை விட நோக்கம் அன்றாட வாழ்க்கை. இன்னைக்கு சம்பாதிச்சாதான் நாளைக்கு வீட்டுல வந்து அடுப்பெரியன்ற நிலைமையில இருக்கவங்களுக்கு அதை நம்ம கவனிக்க வேண்டும். 130 கோடி மக்கள்ல ஒரு 40 கோடி மக்கள் இந்த மாதிரியான வாழ்க்கை தான். எங்களை மாதிரி வாழ்க்கை ஒரு 20-30 கோடி மக்கள், எங்களை மாதிரி ஒரு நடுத்தர வாழ்க்கை பிரச்சனை வந்தா சமாளிச்சுக்கலான்ற எண்ணத்துல இருக்கவங்க இதுதான் ரொம்ப. ஏன்னா இப்ப இது கம்ஃபர்டபுள் வாழ்க்கையில் இருந்தாலும் எங்களை மாதிரி ஆய்வாளரால நிம்மதியா இருக்க முடியல. ஏன்னா கங்கை கரையில குழந்தைய போட்டு இறந்த அந்த அம்மா ஞாபகத்துல வராங்க. இப்ப 3 நாள் முன்னி பாம்பே பக்கத்துல 17 பேர் இறந்து போன ஞாபகம் வருது. இந்த பிரச்சனையால இறந்தது ரொம்ப ஒரு மாதிரி மனசு வருத்தமா. ஏன்னா வழக்கமா நிறைய சாவுகள் நடக்கும், கரோனா சாவுகள் மட்டும்தான் கணக்கு தெரியுது. இப்ப என்னன்னா எல்லாருக்கும் ஒரு மனசு கரோனா வந்தாதான் இறப்போன்ற மனநிலை இருக்கு. அது இல்லாம மக்கள் இறந்துட்டு தான் இருக்காங்க. நோய் வந்து இறக்குறாங்க, ஆக்சிடென்ட் ஆகி இறக்குறாங்க. இப்ப என்னன்னா இன்னொரு விஷயம் நடந்ததுக்கு, வானம் தூய்மையா இருக்கு, இயற்கையான காற்று கிடைக்குது, ஆனா அதை ரசிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இல்லை. நம்ம முகத்துல மூமணி போட்டுட்டு போயிட்டு இருக்கோம். பறவைகள் சத்தம், வீட்டுல இருக்கிறப்ப பறவைகள் இதெல்லாம் நம்ம இழந்து, வீட்டுல இருக்க பறவைகள் சத்தம் கேட்குது, எல்லா வீட்டு நம்ம உணர முடியும். வீட்டுல இருக்க ஒட்டடம்னா என்னன்னு தெரியுது, வீட்டுல இருக்க பல்லி கவுளியில இருந்து எல்லாத்தையும் புரியுது நமக்கு. அப்ப இது ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை மறுபடியும் வராது. ஏன்னா இப்ப கரோனா காலத்துக்கு அப்புறம் இந்த வாழ்க்கை மறுபடியும் வராது, மறுபடியும் நம்ம இயந்திரமயம் தான் இருப்போம். ஆனா கரோனா கற்றுக் கொடுத்த பாடம், தனி மனித ஒழுக்கம், தற்சார்பு வாழ்க்கை, சேமிப்பு, சிக்கனம், இது 4 தான் கத்துக் கொடுத்துருக்கு. இது இனிமே வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம தயாரா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல 700 கோடி இருந்தாலும் இப்ப அண்மையில 2 லட்சம் மக்களை இது பலியாயிருக்கும். அதே மாதிரி அமெரிக்கா மாதிரி நாகரிகம் தான் எங்க வாழ்க்கை, எங்களை யாராலும் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன எல்லாரும் அமைதியா உட்காந்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பாடத்தை கொடுத்துருக்கு. ஆனால் மிகப்பெரிய புரிதலை கொடுத்துருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இறந்தவங்க வாழ்க்கையை நம்ம திருப்பி பெற முடியாது. ஆனா இனிமே இறக்க போறவங்களை காப்பாற்ற, இப்பதான் முதல் தடவையா தமிழர்களுடைய ஒரு தனித்துவம். நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், நான் கிட்டத்தட்ட இந்த இடைக்காலத்துல ஒரு 162 நாடு தமிழர்களோட பேசிக்கிட்டே தான் இருந்தோம். உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு நிறைய குழுக்கள் வச்சிருக்கோம், தென்புலத்தார் குழு, திரைமீலர் குழு,
ஐஐ குழு, உலக ஐஐகள் குழு, அந்த மாதிரி தொழிலியல் செல்வம் நிறைய குழு வச்சிருக்கோம். இந்த குழுவில் அங்க சொன்னது, நீங்க உங்களுக்கு நாங்கள் மருந்துகள் அனுப்ப முடியாது, கபசுர நீரையோ துவாத குடிநீரையோ கருங்காலி நீரையோ நிலவு நீரோ அனுப்ப முடியாது. உங்க இப்போ உங்களுக்கு இருக்குது உலக நாட்டு தமிழர்களுக்கு இருக்குது உங்க சமையலறை தான். நீங்க தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துட்டு போன பொருள் தான் உங்க உங்களுடைய மஞ்சள், உங்களுடைய மிளகு, உங்களுடைய வெந்தயம், உங்களுடைய சீரகம், உங்களுடைய தனியா, இந்த மாதிரி உங்ககிட்ட உங்க மளிகை அறையில ஒரு மிகப்பெரிய அஞ்சரை பெட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து கடை இருக்கு. நீங்க தற்சார் வாழ்க்கை இது எல்லாரும் உணர்ந்திருக்காங்க. முதல் தடவை மருந்து கடைக்கு போனவங்க நாட்டு மருந்து கடைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். அதே சமயத்தில் உலக நாட்டு மக்கள் தனக்கு தன்னுடைய நாட்டு மருந்து தன்னுடைய மரபை இப்பதான் உணர்ந்திருக்காங்க. இந்த நேரத்துல நீங்களே அந்த கேள்விக்கு என்ன, நான் கேள்வி கேட்கறத நீங்க இடத்துக்கு வந்துட்டீங்க. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா தமிழகம் முழுக்க வந்து இந்த நாட்டு மருந்து சித்த வைத்தியம், தமிழ் பாரம்பரிய வைத்தியம் அப்படிங்கறது குறித்து ஒரு விவாதம் எழுந்துச்சு. அந்த விவாதத்துக்கு மிக முக்கியமான காரணம் சமீபத்தில் தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்ட திரு தணிகாச்சலம் அவர்கள் தான். அவர் வந்து நான் மருந்து கண்டுபிடிச்சிட்டு எங்கிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா இறுதியில தமிழக காவல்துறையால் அவர் ஒரு போலி மருத்துவர் அப்படின்னு சொல்லி கைது பண்ணப்பட்டிருக்காரு. நீங்கள் இதை குறித்து நிறைய விஷயங்களை பேஸ்புக் உங்களுடைய சமூக வலைதளங்கள் எழுதுனால பார்க்க முடிஞ்சது. ஒரு ஆய்வாளராக சித்த மருத்துவத்தை ஆதரிப்பது என்பது வேறு, ஆனா ஒருவர் தவறாதான் இருக்காரு இருந்தாலும் அவர் ஆதரிக்கலாம் அப்படின்னு நிலைப்பாடு எடுக்கிறது வேறு. இந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்கணும் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? திரு தணிகாசலம் என்பவரை 2 வருடம் முன்பு கம்போடியா தமிழ் மாநாடு நடந்தப்ப நண்பர் சீனிவாசராவால அறிமுகப்படுத்தப்பட்டு நான் அவரோட ஒரு 1.5 மாதம் இருக்கக்கூடிய சூழல் வந்தது. திரு தணிகாசலம் தணிகாசலத்துல அந்த கம்போடியா மாநாட்டுக்காக இயங்கக்கூடிய சூழல் வந்தது. அப்ப நான் போறப்ப அந்த அவருடைய அந்த மருத்துவமனை நிரம்பிதான் வளர்ந்தது. நிறைய பேர் வந்தாங்க போறாங்க. அவர் பணம் வைத்த எங்கடையே சொல்லுவாரு, 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தவன் நான் இப்ப உங்களுக்காக வரேன்னு சொல்லிட்டே தான் வந்தார். இப்ப அண்மைகால ஜனவரியில இந்த கொரோனா வந்த சமயத்துல தமிழ்நாட்டுல 5000 மருத்துவர்கள் இருக்காங்க. இருந்தாலும் அவர் முகநூல்ல ஒரு கவனம் ஈர்ப்பு ஈர்த்துட்டு தான் வந்தார். இப்ப இல்ல டெங்கு காய்ச்சல் வந்த காட்டிலையும் அவருக்கு ஒரு முகநூல் நண்பர்கள் இருக்காங்க, அவருக்கு ஒரு தமிழ் பற்றாளர் ஒரு அவை இருக்காங்க. இந்த அவையில தான் எல்லாரும் ஈர்த்தார். எப்ப இது பிரச்சனை ஆச்சுன்னா இது ஈர்த்தது வந்து எல்லாருக்கும் சவால், ஊக்கு சவால் விட்டது, எல்லாருக்கும் சொன்னது, சீனாவுக்கு பண்ண அப்ப கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டது வந்தப்பதான் இது சவாலாச்சு. இதுல சித்த மருத்துவம் இல்லை, இதுல தனிப்பட்ட திரு தணிகாசலம் என்பவருடைய நடவடிக்கை தான். ஆனா சித்த மருத்துவம் என்பது நமக்கு 4452 நோய்களை 2.5 வருஷம் முன்னே சொன்னது, ஒரு 64-84 ஜுரங்கள் பத்தி சொன்னது, நிறைய குணப்பாடத்துல நிறைய நூல் வந்தது. இது வேற, அது வேற, இது வேற. நீங்க தணிகாசன நடவடிக்கைங்கிறது வேற, நம்முடைய தனி மருத்துவம் வேற. இதுல என்ன சிக்கல்னா அவரை மாதிரி இங்க இருக்க மற்ற மருத்துவர்கள் இணையத்தில் வரல. அவரு ஏற்கனவே இருந்த கபசுர நீர், ஆனா இப்ப கபசுர நீர் ஒரு சிக்கல் என்னன்னா நானே இந்த 2 மாதமா பயன்படுத்தினதுல ஒவ்வொருத்தவர் தயாரிக்கிற முறையிலும் சில வித்தியாசம் இருக்கு. ஓகே ஓகே. மணப்பாக்கத்துல வாங்குற கபசுர நீருக்கும் வடபழனியில வாங்குற கபசுர நீருக்கும் கெருக்கம்பாக்கத்துல வாங்குற கபசுரனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுல கலக்கக்கூடிய பொருள்களை எந்த விகிதத்துல கலக்குறாங்க, எந்த தன்மையில கலக்குறாங்கன்றது அது ஒரு தனி தனியா இருக்கு. ஏன்னா சித்த மருத்துவத்துக்கு இருக்க குறைபாடு என்னன்னா அதுக்கு ஒரு ஒரு முறையான விஷயத்தை எல்லாரும் பயன்படுத்தல. ஆங்கிலத்துக்கு ஒரு பாராசிட்டமால் பண்ணணும்னா உலகம் முழுக்க ஒரே மாதிரி முறைதான். சித்த மருத்துவத்துல கைப்போக்குவன் ஒண்ணு இருக்கு, அதுலயே மரபுன்னு ஒண்ணு இருக்கு. அவர் தணிகாசலம் இணையத்துல தெரிஞ்சதுதான். ஏன்னா நாங்க வந்து கம்போடியா மாநாட்டுக்காக தான் அவரோட பழகணும். அவருடைய அந்த மருத்துவம் தொழில எங்களுக்கு அவ்வளவு அனுபவம் கிடையாது. இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டது அவரு கடலூர் பகுதியை சார்ந்தவர், ஒரு மரபு வழி மருத்துவத்தில் இருந்தாலும் பச்சரை வைத்தியர் வாங்கிட்டு பண்ண அவர் மனைவி வந்து இந்த துறையில இருக்கிறவங்க தான் படிச்சோம். ஆனா அது வந்து தமிழ் மாநாடு தொடர்பான பயிற்சி. அதனால ஒரு மருத்துவரா நான் ஒரு நோயாளியா நான் அவரை பார்க்கல. ஆனா இப்ப என்னன்னா அவருக்கு அவரை ஒருத்தர குறி வச்சுக்கிட்டு சித்து மருத்துவத்தை நம்ம அடக்கிறது தப்பாரு. இல்ல இல்ல என்னன்னா சென்ற வருடம் நண்பர்கள் முன்ன நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா களத்துல இருக்கிறதால தனி ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோதெரபி எல்லாரோட தொடர்புல இருக்கு. அதனால இப்ப ஆயுஷ்பதின்னு ஒரு அமைப்புல வந்து என்னை வந்து தூதுவரா வச்சிருக்கேன், டாக்டர் செந்தில்வேல் மலேசியால இருந்து. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா மரபு மருத்துவர்களை, பச்சை மருத்துவர்களை, அனுபவ வைத்தியர்களை இவங்களை வந்து நம்ம வந்து கைவிட்டுறக்கூடாது. இன்னைக்கு ஏன்னா பிஎஸ்எம்எஸ்ன்ற படிப்புல கிட்டத்தட்ட என்ன ஆச்சுன்னா ஆங்கில மருந்துக்கு மாத்தான் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. 150 பேர் வந்து மருந்து தயாரிக்கிறது இல்லை, மருந்து வாங்கி தான் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அலோபதி மாதிரி தான் பண்றாங்க. அலோபதியில தேவையான அளவுக்கு சித்த மருத்துவம் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. நாங்க 2 கோரிக்கை தான் வைக்கிறோம், பரம்பரை வைத்தியர்களை அங்கீகாரப்படுத்தி. ஏன்னா பரம்பரை வைத்தியர் ஒரு ஒரு துறை சார்ந்து இயங்கலை, ஒரு 100-143 பிரிவுல இயங்குறாங்க. கண்ணு பாக்குறதுக்கு ஒருத்தர், காது பாக்குறதுக்கு ஒருத்தர், மஞ்சள் கவலை பாக்குறதுக்கு ஒருத்தர், அக்கி பாக்குறதுக்கு ஒருத்தர், எல்லாருமே ஒவ்வொரு சித்த வைத்தியருக்கும் ஒவ்வொரு பச்சரை வைத்தியருக்கும் தனித்தன்மை இருக்கு. ஆனா இன்னைக்கு கூட 2000 வருஷம் தமிழர் வரலாற்றுல இன்னைக்கு கூட
காட்டுக்கு போய் தோட்டத்துக்கு போய் மலைக்கு போய் ஒரு பச்சளை எடுத்து பதமான காட்டுல அமாவாசை எடுக்கணுமா பௌர்ணமி எடுக்கணுமா காலை எடுக்கணுமா சாயங்காலம் எடுக்கணுமா பார்த்து கொண்டு வருது அவங்கதான் மாணவர்களுக்கு அந்த பயிற்சி இல்லை. ஏன்னா இது 50 வருடம் 60 வருடமா தான் சித்த மருத்துவ படிப்பு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அண்மையில ஒரு 5-6 வருடங்களுக்கு தான் ஆயுஷ் ஒரு அமைப்பு உருவாக்கி இது இது ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு நவீன மருத்துவம் சித்த மருத்துவம் குழந்தை மாதிரி தான் இருக்கு. ஆனா நமக்கு மரபு 2000 வருஷம் உண்டு. ஏன்னா இந்த கடல்ல உலகம் முழுக்க போனவங்க பாம்பு இன்னைக்கு கூட பாம்பு கடிக்கு பூராங்கடிக்கெல்லாம் வந்து நவீன மருத்துவம் கம்மியா தான் இருக்கு. அப்ப இந்த விஷயத்துல நம்ம என்ன சொல்லணும், எல்லாரும் அனுசரிச்சு போகணும். தனிகாசல உலகத்தில் வச்சுட்டு சித்த மருத்துவம் கிடையாது. 5000 மருத்துவர்கள் கொண்ட உலகத்துல தனிகாசலம் போன்றவங்க இணையத்தை முறையாக பயன்படுத்துபவர்கள் இதை வந்து ஒரு வணிகமாக்குறாங்க. சரி, இப்ப தனிகாசலம் வந்து இதை வணிகமா பயன்படுத்திருக்கிறாரு, அவரை இப்ப காவல்துறை கைது பண்ணிருக்கிறாங்க, அதை நம்ம தனியா வச்சிருவோங்க. ஆனா உங்களுடைய வாதத்திலிருந்து எடுத்துக்கிட்டாலே நீங்க சொல்றத அடிப்படையில பாக்கும்போது தமிழ் சித்த மருத்துவத்துல கொரோனாவிற்கு மருந்து இருக்கு அப்படின்னு சொல்றது போலதானே தெரியுது, இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? நீங்க ஒரு 180 வருட நவீன மருத்துவத்தை வச்சுக்கிட்டு லட்சக்கணக்கான வருடமா மக்கள் வாழ்ந்த காலத்தை நீங்க எப்படி கணக்கு போடுவீங்க? நம்ம கிட்ட உலகத்திலே இல்லாத ஒரு விஷயம்னா 4,458 நோய்களுக்கான மருந்து, இதை நீங்க படிச்சிருப்பீங்க. 64 இல்ல 84 வகையான சுரங்களுக்கு மதிப்பு. சுரம்னா என்ன? இப்ப என்ன பாக்குறாங்க, ஒரு கோவிட பாக்குறாங்க, கோவிடுக்கு இணையான விஷயம் தமிழ் வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கான்னு பாக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு சோழர்கள் காலத்துல கிருமி கண்ட சோழன் வந்து தொண்டையில நோய் வந்து இறந்திருக்கான். கிருமிகள் நமக்கு புதுசு இல்லை. நீங்க இங்கிலீஷ்ல வைரஸ்ன்னு ஒரு 300 வருஷமா சொல்றீங்களா, நான் 2000 வருஷமா கிருமின்னு சொல்றேன். அப்ப அந்த கிருமி தொண்டையில கிருமி வந்தா என்னென்ன பாதிப்பு உள்ளாகன்றதுக்கு அதுக்கு நமக்கு மருந்து இருக்கு. இப்ப கபசுர நீரை பயன்படுத்தணும், வாதக்குடி நீர் பயன்படுத்தணும், நிலவேம்பு நீர் பயன்படுத்தணும்னா இது மனிதனுக்கு நோய் 200 வருடமா மட்டும் வரல. இப்ப என்ன பிரச்சனை, நாங்கெல்லாம் சொல்றது என்னன்னா, நான் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு பயோ எனர்ஜி கம்பெனில தான் நான் இயக்குநராக இருக்கேன். இப்ப எனக்கு வந்து கடல் பத்தி ஆராய்ச்சி, மலை பத்தி ஆராய்ச்சி மாதிரி மனம் உடல் வினைப்பயன் பத்தி ஆராய்ச்சி நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு பயோடெக்னாலஜின்ற மாதிரி 180 வருஷமா இயற்கையோட விளையாட போய் உலகத்தை பழிவாங்கிறீங்க. இதெல்லாம் ஒரு சோதனை கூட்டு நடந்ததுன்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி இது ஒரு விலங்குகள் மூலமா ஏதோ ஒண்ணு வந்துக்கிறாங்க. அப்ப என்னன்னா, நவீனம்ன்ற பேர்ல வளர்ச்சின்ற பேர்ல லட்சக்கணக்கான மக்களை சாவடிச்சுட்டு இன்னைக்கு கூட நம்ம தீர்க்க முடியாம தவிக்கிறோம். இப்ப என்னன்னா, இப்ப சித்த மருத்துவத்தை நீங்க குறை சொன்னீங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்கறேன், உலகம் முழுக்கும் 2 லட்சம் பேர் செத்துருக்காங்க, இதுக்கு யார் பொறுப்பு? இதுக்கு நீங்க நவீன மருத்துவரை பொறுப்பு இருப்பீங்களா? இந்த டாக்டர் தப்பு பண்ணாரு இவன் செத்தான், அந்த டாக்டர் தப்பு பண்ணாரு அவன் செத்தான்னு உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. அந்த மாதிரி ஆனா சித்த மருத்துவத்தை, இந்த நோய்க்கு இணையான ஒரு நோய் ஒரு காட்டுல இருந்திருக்கு, 1000 வருஷம் முன்னாடி இருந்திருக்கு, 2000 வருஷம் முன்னாடி இருந்திருக்கு, கழுத்துல தொண்டையில சளி உங்களுக்கு தெரியும். இப்ப சளி வந்தாலே பயப்படுறாங்க, இருமலை பயப்படுறாங்க. நம்ம இருமலை பார்த்தது இல்லையா, 50 வருஷம் முன்னாடி இருமல் பார்த்தது இல்லையா, 30 வருஷம் முன்னாடி இருமல் பார்த்தது இல்லையா, இருமல் பார்த்தா இந்தாப்பா கொஞ்சம் கட்சி போச்சுக்கோ தொடச்சிக்கோன்னு சொன்னது இல்லையா, மூக்குல சளி வந்து நம்மளாம் குழந்தையா இருந்தப்ப மூக்குல சளி வந்து தெரியலையா நம்ம? அப்ப இதெல்லாம் வந்து நீங்க புதுசா என்னமோ உலகத்துல புதுசா வந்த மாதிரி நினைக்கிறதே தப்பு. இது காலங்காலமா வர்றது தான், காலங்காலமா வர நோய்கள் தான். அந்த நோய்களுக்கு குணம் இருந்து இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நோய் தீர்க்கக்கூடிய விஷயத்தெல்லாம் வேணாம் தடுக்கிறீங்க. என்ன சொல்ற, காவல்காரங்க நீங்க கைது பண்ணீங்க அவரை, அதுக்கு வந்து ஏன் கேட்டு இந்த ஒரு 5% கொடுக்குறேன் சரி பண்ணி பாரு, சரி பண்ணலாம்னா நீங்க போலி மருந்து சொல்லிருக்கலாமே. அப்ப என்னன்னா, ஒரு பயத்தை உருவாக்கியிருக்காங்க, ஒரு பயத்தை, அதாவது மரபு. ஒரு அரசு அப்படின்னு பார்க்கும் போதுங்கய்யா, ஒரு அரசாங்கம் வந்து ஒரு சரியான நபரா இல்லாத போது அவர்கள்ட்ட ஒரு 5 உயிரை ஒப்படைப்பதுங்கிறது சரியான ஒரு போக்கு நினைக்கிறீங்களா? இல்ல, இப்ப அது இல்ல மக்கள் போதும் சார். இன்னைக்கு செல்ஃப் மெடிகேஷன் அரசால தடுக்க முடியுமா? கடையில போய் மருந்து வாங்குறாங்க, தானே மருந்து வாங்கி சாப்பிடுறாங்களா, தடுக்க முடியுமா? இப்ப அவர் சொன்ன அதே முறையில தான் வீரபாகுன்ற ஒரு சித்த மருத்துவர் இன்னைக்கு அதே முறையில 5 நாள் குணமாக்கி அமைச்சிருக்காரு. அப்ப என்ன பண்ணுவீங்க, 15 நோயாளிகள் அரசாங்கம் அவர் பிஎஸ்எம்எஸ் படிச்சாருன்ற காரணத்துக்காக கொடுத்துருக்காங்க. அவர் வந்து நோயை தைத்து நேத்து எல்லா ஊடகத்திலயும் அதான் செய்தி, சித்த மருத்துவ முறையில் 15 பேருக்கு மருத்துவம் பார்த்தாங்க. நான் வந்து இப்ப தனிப்பட்ட சனிகா சொல்ற திரு சனிகா சொல்ற ஒருத்தரை பத்தி நான் பேசல, நான் பேசுறது மரபு மருத்துவம். இப்ப எனக்கு இன்னைக்கு சாம்பார் வீட்டுல சாம்பார் ரசம் வைக்கணும்னா நீங்க சர்டிபிகேட் கேட்பீங்களா? சர்டிபிகேட் இருந்தாதான் நீ சாம்பார் சாப்பிடணும் சொல்றீங்களா? அப்படி கிடையாது. ஒரு அனுபவ முறைகள், ஒரு பழக்க முறைகள்ல இப்ப அவர் வந்து இப்ப 20 வருஷமா பிராக்டிஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப 20 வருஷம் இல்லாத இப்ப ஏன் அரெஸ்ட் பண்றாங்க? இப்ப கால் புணர்ச்சி காரணம். இப்ப நீங்க ஒரு போலின்னு இருந்தா கூட, இப்ப நீங்க ரோட்ல அடிபட்டு கிடக்குறீங்க, ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து தூக்குறாரு, அதுக்கு சர்டிபிகேட் வேணுமா நீங்க சொல்லுங்க? அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி எங்கேயோ போறீங்க, இன்னைக்கு உலகத்துல நீங்க செருப்பு தைக்கிறவங்க சர்டிபிகேட் கேட்க முடியுமா? நீங்க கொல்லங்கட்ட சர்டிபிகேட் கேட்க முடியுமா? பூக்காரமா கீரைக்காரமா சர்டிபிகேட்? ஆனா இயங்கிட்டு தான் இருக்கும். இப்ப இதுல முறைப்படுத்துறது என்ன பொறுத்த வரைக்கும், இது 2 லட்சம் பேரை கொண்ட நோய்,
படிக்காதவனே இருந்தாலும் யா எந்த இருந்தாலும் அவன் வந்து ஒரு தீர்வு கொடுக்குறானா. இப்ப இந்த இரண்டு மார்க்ல ஒரிஷா பாலுன்ற ஒரு ஒரு தனி மனிதனுக்கு என்ன நடந்துறீங்களா? ஆய்வு பண்றோம், பேசுறோம், போக முடியல. என்னுடைய இடையை நானே பாக்குறேன், ஒரு நாள் எட்டு முறை என் இடம் பாக்குறேன், எவ்வளவு சாப்பிடுறேன், எவ்வளவு கழிவு போகுது, எவ்வளவு சிறுநீர் போகுதுன்னு பாக்குறேன். என்னுடைய சமையல் எறையும் மருந்தா பயன்படுத்துறேன். ஒரு நாள் மல்லியும் மஞ்சளையும் இஞ்சியும் தேனும் கலந்து சாப்பிடுறேன், ஒரு நாள் மிளகையும் மஞ்சளையும் இஞ்சியும் கலந்து பேசுறேன். இப்ப என்னாச்சுன்னா நானே ஒரு அனுபவம் வைத்தேன்னா எனக்காக மாறிட்டேன், மற்றவங்களுக்கு இல்லை, எனக்காக மாறிட்டேன். இதுதான் தமிழ்நாட்டில் ஒரு வெப்பமண்டலமான தமிழ்நாட்டில் இது ஒரு பழக்கமா இருந்ததை, வீட்டுக்கு வீடு ஊருக்கு ஊர் இருந்த நாட்டுக்கு நாடு இருந்ததை இப்ப நம்ம அடக்கி வைக்கிறோம். என்னுடைய கோரிக்கை சித்த மருத்துவத்துக்கு இப்ப பாருங்க மிக முக்கியமான விஷயம், தமிழக அரசு ஒரு அறிக்கை விட்டாங்க, நாங்கெல்லாம் வேந்து போனோம். என்னன்னா இந்திய மருத்துவத்துறையில் ஹோமியோபதி பிரிவில் சித்த மருத்துவத்தை கபசுரமா சாப்பிடலாம். அது என்னன்னா புதுசா ஹோமியோபதி, ஹோமியோபதி நம்ம நாட்டு மருந்தே கிடையாது, தெரியுது ஜெர்மனில இருந்து அதிகமானது. இருந்தாலும் அடிப்படை ஓலைச்சுவடி மூலமா தமிழ்நாட்டில இருந்து போடுச்சு சொன்னா கூட இப்ப என்ன சொல்றோம், அது எப்படி ஹோமியோபதியில கபசுர நீர் தான் எல்லாம் கேட்கும். அஞ்சு பார்த்தா அறுபது வருஷமா இப்படிதான் இருக்கு. இப்ப என்னன்னா ஹோமியோபதி துறை தலைவர் சித்த மருத்துவத்தை பாக்குற மாதிரியான சூழல். இப்ப கூட இணைய இயக்குனர்லாம் சித்த படிச்சவங்க இருக்காங்க, ஆனா ஒரு ஒரு வெளி உலகத்துக்கு என்னன்னா ஹோமியோபதி படிச்ச ஒரு டாக்டரால எப்படி சித்த மருத்துவத்தை புரிஞ்சிக்க முடியும்? அப்ப நம்ம என்ன கேட்கணும், தயவு செய்து தமிழக அரசாங்கம் சித்த மருத்துவத்துக்குன்னு தனித்துறையை வைங்க, ஒரு ஹோமியோபதி துறைக்கு கீழே சித்த மருத்துவம் கொண்டு வராதிங்க, நம்ம விண்ணப்பிக்கிறோம். மருத்துவம் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சரியான முறைப்படுத்தல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, ஒன்னும் முறைப்படுத்தல. ஏன்னா மாணவர்கள் வந்து பரம்பரை வைத்தியத்தை போய் தான் கத்துக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு சித்த மருத்துவம் ரொம்ப முக்கிய மருந்தியல். இன்னைக்கு எப்படி இங்கிலீஷ்ல பார்மா காலேஜ்னு ஒரு தனிப்பு இருக்கும், அதே மாதிரி சித்த மருத்துவ மருந்தியல் உங்களுக்கு தெரியும், சித்த மருத்துவம் படிக்காத சாம்பார் சிவப்பிலே தான் பண்ணாரு அகராதி, சித்த மருத்துவ அகராதின்னு ஒண்ணு உருவாக்கினாரு. அதே மாதிரி ஆபிரகாம் பண்டிதர் மிகப்பெரிய வைத்தியர், அவங்க எல்லாம் தான் இது சிஸ்டமைஸ் பண்ணாங்க. இன்னும் கூட இது முறைப்படுத்தாம தான் இருக்கு. இப்ப முறைப்படுத்தணும்னா நமக்கு சித்த மருத்துவத்துடைய எல்லா மருந்து பத்தியும் இன்னைக்கு சித்த மருத்துவ பிரச்சனைனா ஐம்பது வருஷமா என்ன நடந்திருக்குன்னா, நீங்க அக்ரிகல்ச்சரை வளர்க்குறோன்ற பேர்ல, பசுமை பொறிச்சின்ற பேர்ல, கலைக்கொல்லின்னு சொல்லி நீங்க வந்து மூலிகையெல்லாம் அழிச்சிட்டீங்க. அன்றாட வயல்ல இருக்க மூலிகையெல்லாம் கலைக்கொல்லின்னு அழிச்சிட்டீங்க, ஊடு பயிரில் இருக்க கலையெல்லாம் அழிச்சிட்டீங்க. அதே மாதிரி செடிகள் இயற்கை உழவுக்கு வந்து ஃபெர்டிலைசர் போட்டு அதெல்லாம் அழிச்சிட்டீங்க. இப்ப மறுபடியும் உருவாக்கணும், இப்ப எக்ஸிபிஷன்ல பாக்குற மாதிரி வச்சிருக்கீங்க. காட்டுக்கு போக முடியாது, சாதாரண மனிதன் காட்டுக்கு போக முடியாது. அப்ப இந்த மூலிகை எப்படி நீங்க சேகரிப்பீங்க? இப்ப கூட எங்களுக்கு வேப்பு என்னன்னா கபசுர நீரை மூணு மாசம் சொல்றீங்க, அதுக்கான உற்பத்திக்கான தோட்டங்கள் எங்க இருக்கு? நீங்க தமிழ்நாட்டில் உங்களால ஒரு 50,000 ஏக்கர் மூலிகை தோட்டத்தை காமிக்க முடியுமா? இந்த மாதிரி சிக்கல் நிறைய இருக்கு. இப்ப நமக்கு தேவை, உலகத்துல நோய் இருக்கு, இன்டகிரேட்டட் மெடிசன் உலக. இப்ப கேரளால என்ன பண்ணாங்க, ஆயுர்வேதிக சித்த மருத்துவம் கலந்து கேரளால இந்த நோயிலிருந்து வெளியே வந்தாங்க. கொரியால என்ன பண்ணாங்க, அவங்க ட்ரெடிஷனல் மெடிசன் வச்சு வெளியே வந்தாங்க. இப்ப எனக்கு தெரியும் பிப்ரவரி மாசம் கொரியால இங்க இருந்து கபசுர நீர் நிலவரம் எல்லாம் வாங்கிட்டு போய் பயன்படுத்துவாங்க. தெரியும், ஆமா, 5,000 குடும்பங்கள் கொண்ட கொரியால, கொரியா தமிழ் சங்கம் மூலமா இந்த நிகழ்வு நடந்தது. உலகத்துல பல நாடுகள்ல தமிழர்கள், அதாவது மரபை விடாத தமிழர்கள், இதெல்லாம் முன்கூட்டியா வாங்கி வச்சு தப்பிச்சாங்க. நமக்கு வேண்டியது நீங்க ஒரு நவீனம்ன்ற பேர்ல நீங்க 2,00,000 பேரை இழந்திருக்கீங்க, கொஞ்சம் மரபு பக்கம் வாங்க. சீனா வந்து அவ்வளவு பெரிய, சீனால 4,000-5,000 பேர் தான் இறந்தானா, அவன் கடந்த 3 மாசமா அவன் ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசனை பயன்படுத்துறான், டிசிஎம் சொல்லுவாங்க. அதே மாதிரி நாங்க என்ன சொல்றோம், தமிழ் ட்ரெடிஷனல் மெடிசன் பயன்படுத்தணும்னு சொல்றோம். தமிழ் ட்ரெடிஷனல் மெடிசன் தான் வந்து இந்தியாவுக்கே பயன்படும் நீங்க சொல்ல வரீங்க இல்லையா? உலகத்துக்கே பயன்படும் சொல்றாரு, உலகத்திற்கே. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஹியூமன் பாடி டிசைன் ஃபார் டிராபிக்கல் பீப்புள், டிராபிக்கல வாழக்கூடிய நம்மளால உலகத்துல எந்த மூலையில இருக்கணுக்கும் மருத்துவம் பார்க்க முடியும்னு சொல்றோம். இப்ப தமிழ் மருத்துவம் சித்த மருத்துவம் அப்படிங்கறத வந்து தனிகாட்சலம் அப்படிங்கிற ஒரு ஒற்றை நபரோட நம்ம கலந்து பேச வேண்ட அவசியம் இல்லை. இது மிக பரந்தப்பட்ட ஒரு வாதம் சொல்ல வரீங்க. அது இணையத்தை பயன்படுத்திய ஒரு தமிழ் பற்றாளரான ஒருத்தர் பண்ணது, நீங்க அவரை இதுல இழுக்கவே வேணாம். நமக்கு வேண்டியது இன்னைக்கு அதே கபசுர நீரை தானே அரசு மருத்துவமனையில பயன்படுத்தி குணப்படுத்திருக்கீங்க. இன்னைக்கு தமிழக அரசு காவலர்களுக்கு அதான கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஈரோடுல அந்த கலெக்டரே சொல்றாரு, நாங்க இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கபசுர நீரும் நிலவம்ப நீரும் காரணம் தான் சொல்றாங்க. ஆனால் நமக்கு உங்களுக்கு தெரியும் மெட்ராஸ் ஒன் ஃபேக்டரி, பல லட்சம் வருஷம் வழி வாழ்ந்த மக்கள் வாழ்ந்த பகுதி தமிழகம். இந்த பகுதியில நோய் தீர்க்கும் வந்து பல 1,000 வருஷமா இருக்கு நம்மகிட்ட, இது புதுசு கிடையாது. அதாவது உங்களுக்கு தெரியும் யாதுமுறை அவரும் கேள்விப்பட்ட சாவதலும் புதியது என்று பிறத்தலும் புதிதுன்றாங்க. அப்ப நமக்கு நோய்க்கான தீர்வு இருக்குன்னு சொல்றேன். உங்களுடைய வீடு தமிழர்களுக்கு ஒரே வேண்டுகோள், நீங்க என்ன பழக்கம் நாகரிகம் என்ன பழக்கத்துல வேணா இருங்க, ஏசியில இருங்க, என்ன வேணா இருங்க, உங்களுடைய உணவு முறையுடைய தொன்மையை மறந்து விடாதீங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு சொன்ன உணவு முறையை பின்பற்றுங்க, உங்களுக்கு நோய் இல்லாம நீங்க இருப்பீங்கன்னு சொல்றேன்.
உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு பழமொழிதான் நினைவுபடுத்துறீங்க நீங்க, உங்களுடைய பேச எடுத்துக்க முடியுது. ஏ, மிக முக்கியமா இன்னொரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கறேன். நீங்க சொல்லி இப்ப கிருமி கண்ட சோழன் கூட ஒரு வார்த்தையை பதிவு பண்ணீங்க இந்த வாரத்துல. இதற்கும் முன்பு தமிழ்நாடோ அல்லது தமிழகமோ அல்லது இந்திய அரசாங்கமோ இந்த இந்திய ஒன்றிய பகுதியில் வாழ்ந்த துணை கண்டத்தில் வாழ்ந்த மக்களோ இது போன்ற சிக்கல்கள்ல இருந்து மீண்டு வந்த வரலாறு இருக்கா, அல்லது இதை ஒத்த சிக்கல்ல மீண்டு வந்திருக்கிறாங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு இருக்கு. டிவி சாம்பசிவப்பிள்ளை உங்களுக்கு தெரியும், சித்த மருத்துவ அகராஜி எழுதினார். அவரே ஒரு பாதிக்கப்பட்ட பிளேக் நோயால பெங்களூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்ததால் தான் 35 வருஷம் உழைச்சி அந்த அகராஜி கொண்டு வந்தார். ஓகே, உலகத்துக்கு நோய் புதுசு கிடையாதுங்க, அது தொற்று நோய் புதுசு கிடையாது. பிளேக், சூரியகிரி நிறைய வந்திருக்கு உலகத்துக்கு. இணைய உலகில இது நமக்கு புதுசு. அன்னைக்கு ஒரு நோய் வந்தப்ப விழுப்புரத்துல வந்தா விழுப்புரத்தை பத்தி தான் நமக்கு தெரியும், எங்கேயோ அமெரிக்காலயோ கொரியால தெரியாது. ஆனா இன்னைக்கு இணைய உலகத்துல 95 இருந்து 2000 இருந்து வந்த இணைய உலகத்துல இது நமக்கு பிரம்மாண்டமா தெரியும். இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு 50 வருஷம் உண்டு ஏதோ ஒரு நாட்டுல ஒரு 2 லட்சம் பேர் செத்த உங்களுக்கு தெரியுமா? எப்போ நம்ம வந்து உலகத்துலதான் இணைக்கப்பட்டிருக்கோம். அதனால ஒவ்வொரு சிரியால ஒரு குழந்தை இறந்தா நமக்கு வலிக்குது, வியட்நாம்ல ஒரு குழந்தை இறந்தா வலிக்குது, இப்ப நேற்று விழுப்புரம் பக்கத்துல ஒரு பொண்ணை எரிச்சிருக்காங்க, அது விஷயத்த கேட்டு வலிக்குது, நமக்கு ஊடகத்தால எல்லாமே வலிக்குது. ஆனா இதெல்லாம் ஒரு பாடமா கத்துக்கிட்டு நம்ம எப்படி வெளியே வரோம்ன்றதான் பாக்கணும். சரிங்க, அப்ப இதுக்கு முன்னாடி இதே போல தமிழ்நாட்டுல தமிழக வரலாற்றுல நடந்திருக்கு, மீண்டும் வந்திருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. காஞ்சிபுரத்துல தொற்று நோய் வந்து தப்பிச்சிருக்காங்க, திருச்சியில தொற்று நோய் வந்து தப்பிச்சிருக்காங்க, பல இடங்கள்ல இது சகஜமா நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஊரை விட்டே ஊர் காலி பண்ணுவாங்க. ஒரு ஊர்ல கால்ரா வந்ததுன்னா, ஒரு ஊர்ல சூரியநோய் வந்தா அப்படியே ஊரை விட்டு ஊரை விட்டு போவாங்க. இன்னைக்கு பாம்பேல திருநெல்வேலிக்காரங்க இருக்காங்கன்னா அந்த நேரத்துல அவங்க அவங்க சந்திச்ச சில பிரச்சனைகள் தான் அவங்க பாம்பே போக வச்சது, கல்கத்தா போச்சு, டெல்லி போ. அவங்களுக்கு தெரியும் ஊர்ல ஒண்ணு கலவரம் வந்தா ஊரை விட்டு காலி பண்ணுவாங்க. ஊர்ல எல்லாம் நோய் வந்து இறந்தானா அந்த ஊரை விட்டே வேற ஊருக்கு போவாங்க. அதனால புலம்பெயர்தல் வந்து இந்த நோய் தொற்று நோய் சார்ந்த புலம்பெயர்ந்தாலும் இருந்தது. இன்னைக்கு நீ கேள்விப்படுவீங்க, பாம்பேல இருந்து எங்கேயோ நடந்து போறப்ப ட்ரெயின்ல அடிபட்டு இறந்தாங்க, டெல்லியில இருந்து சொந்த ஊருக்கு போனாங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு பாம்பேல இருந்து ராமநாதபுரம் வர வழியில ஒரு பையன் இறந்தான் பன்மையில. எனக்கு கேள்வி போன மாதம் பாம்பே தமிழக சொன்னாங்க. இது காலங்காலம் நடந்திருக்கு. இப்போ இந்த நேரத்துல நான் கேட்க வரும்போது கேள்வி என்னன்னா, இந்த கொரோனாவிற்கும் அப்ப சொல்யூஷன் உண்டு, அப்ப இதற்கும் தீர்வு உண்டு அப்படிங்கிறது தான் உங்களுடைய வார்த்தை எடுத்துக்க முடியாது. ஏற்கனவே தீர்வுகள் இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க. அப்ப தீர்வை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கா உலகம், அதை எப்படி போகுது நீங்க பாக்குறீங்க? இப்ப அண்மையில ஒரு 20 நாளா நீங்க கவனிச்சீங்கன்னா பிழைத்தவர்களை பத்தி நிறைய பேசுறாங்க. முதல் 2 மாசம் பயந்தாங்க, இறந்தவர்கள் பத்தி தான் பேசுறாங்க. இப்ப எல்லாரும் துணையா கொரோனா தாக்கிச்சு பொழைச்சாங்க, கொரோனா தாக்கிச்சு பொழைச்சாங்கன்னு சொல்றாங்க. இப்ப என்னன்னா இருமலாலே கொரோனா இருக்குன்னு போய் டெஸ்ட் ஆகிட்டு 14 நாள் கழிச்சு இருமல். என்னுடைய நண்பர் ஆப்பிரிக்கால இருந்து வந்தாருங்க, மார்ச் 22 ஊர்ல பயந்து, தேனியில அவர் ஊருக்கு பக்கம் பயந்து அவரை வந்து 18 நாள் தனிமைப்படுத்தி அப்புறம் 28 நாள் தனிமைப்படுத்தி இப்ப வெளியே வந்திருக்காரு. அவருக்கு நோயே இல்ல, ஆனா நோய் வந்ததா கருதப்பட்டார். பாசிட்டிவே இல்ல, அவரு பாசிட்டிவே இல்ல, ஆனா நோய் வந்தா கருதப்பட்டு தனிமை. இப்ப தனிமைப்படுத்தப்பட்டவங்க லிஸ்ட் எடுங்க, நோய் வந்தவங்க லிஸ்ட் எடுங்க, பிழைச்சவங்க லிஸ்ட் எடுங்க, இறந்தவங்க லிஸ்ட் எடுங்க. அப்ப இறந்தவங்க எண்ணிக்கை சாதாரண காலத்துல இறக்குறவங்களோட கம்மியா தான் இருக்கு. ஆனா என்னன்னா அதுக்குரிய மருத்துவம், நீங்க இப்ப நான் சொல்றேன், இப்ப வெண்டிலேட்டர் வைக்கிறது ஒரு பழக்கமா இருக்கு. அண்மையில ஒரு ஆய்வு சொல்றாங்க வெண்டிலேட்டரே தப்புன்றாங்க. ஓகே, அப்ப ஆங்கில மருத்துவம் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணுது, அதுல இறந்தா நீங்க கணக்கு கிடையாது. ஆனா தமிழ் மருத்துவ மருத்துவம் தொடவே கூடாதுன்னீங்கன்னா என்ன தப்பு? அதான் நான் கேட்கும். 2 லட்சம் பேர் ஆங்கில மருத்துவத்துல இறந்துருக்காங்க உலகம் முழுக்கும், ஆனா தமிழ் மருத்துவத்தை பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்லி இப்ப அண்மையில ஒரு BSMS படித்த ஒருத்தரை அனுமதிச்சு லயரா காலேஜிலயும் வைஷ்ணவ காலேஜிலும் அவர் 15 பேருக்கு வைத்தியம் பண்ணி இப்ப நல்லதுன்றாங்க. அதுதான் நம்ம கேட்கும். இதன் மூலமா நீங்க மத்திய அரசுக்கும் சரி, ஒன்றிய அரசுக்கும் சரி, தமிழகத்துடைய மாநில அரசுக்கும் சரி, நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன, தீர்வாணை சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன சார்? இப்ப ஏற்கனவே ஆயுஷ் அமைப்பு இந்திய பிரதமரால் உருவாக்கப்பட்டது. ஆயுஷ்ல வந்து சித்த மருத்துவம் இருக்கு, ஹோமியோபதி இருக்கு, யுனானி இருக்கு, நேச்சுரோபதி இருக்கு, யோகா இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுல இப்ப கவனம் கொடுக்க என்னுடைய நண்பர்கள் எல்லாமே ஆயுஷ்பதி சார்ந்தவங்க தான் இருக்காங்க, ஆயுஷ் சார்ந்தவங்க தான் இருக்காங்க. அதனால அரசு இந்த தமிழ் மரபு மருத்துவத்தை, சித்த மருத்துவத்தை, ஆயுர்வேதத்தை, யுனானியை எல்லா இன்னைக்கு கூட ஹோமியோபதியில வந்து ஒரு ஆர்சனிகா 30 ஒரு மருந்து எல்லாரும் பயன்படுத்துறாங்க. அதனால இதுக்கு கொஞ்சம் கவனம் கொடுங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்ப நம்ம வந்து இது குறைய வைக்கல, நிச்சயமா கவனம் கொடுத்தீங்கன்னா இதுல இருந்து வெளியே வரலாம். கண்டிப்பா இந்த கொரோனாவிலிருந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் தமிழ் பாரம்பரிய மருத்துவத்துல இருக்கு, அதை வந்து வெளிக்கொண்டுவதற்கு அரசுகள் முயற்சிகள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை ரொம்ப வலிமையாகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் பதிவு பண்ணிருக்கீங்க. இந்த இக்கட்டான நேரத்துல ஆதன் தமிழுக்காக வந்து உங்களுடைய வருகையும் கருத்தையும் பதிவு செய்த மிக்க மிக்க நன்றிங்க. நன்றி.
நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன்.